இறைசக்தி தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இயேசுவை பற்றி ஒரு குட்டி கதை சொல்லுங்கள் என்று கேட்ட சீடர்களிடம் ஓஷோ அவர்கள் சொன்ன கதை. சந்தை கடையில் சாக்கடையில் ஒரு நாய் செத்து கிடந்தது. அங்கே கடந்து சென்றவர்களுக்கு அது வெறுப்பை தந்தது. எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது என்ற ஒருவர் தனது தலையை திருப்பிக் கொண்டார். அப்பா, என்னமாய் நாறுகிறது என்று கூறிய மற்றொருவர் அதை கடந்து செல்லும்போது மூக்கை பிடித்து கொண்டார். பிதுங்கித் தெரியும் விலா எலும்புகளை பாருங்கள், குமட்டி கொண்டு வருகிறது என்றார் மூன்றாம் அவர். பூட்ஸ் கட்டும் நூலை தயாரிக்கும் அளவுக்கும் கூட அதன் உடலில் தோல் இல்லை என்றார் நான்காவது மனிதர். மோசமான முடிவு அதற்கு ஏற்பட்டது குறித்து வியப்படைய ஏதுமில்லை என்றார் ஐந்தாம் அவர். அதன் பின்னர் ஒரு மென்மையான கண்டன குரல் அந்த துயரத்தை வெளியிட்ட கூட்டு குரல்களை ஊடுருவிக்கொண்டு எழுந்தது. அது இயேசுவின் குரல்தான். இயேசு சொல்கிறார், முத்துக்களை விடவும் அதன் பற்கள் வெண்மையாக உள்ளன. அந்த ஜனங்கள் செத்த நாயை பார்த்து நல்ல வார்த்தை சொல்ல இயேசுவை தவிர வேறு யாரால் முடியும் என்று முணுமுணுத்தபடி கலைந்து சென்றனர். இதுவே இயேசுவின் குணாதிசயமாகும். அவர் இந்த உலகை முழுமையாக காதலித்தார். எங்கேயும் எந்த பாவத்தையும் அவரால் காண முடியவில்லை. அவர் இந்த உலகை முழுமையாக நேசித்தார். எதுவும் அவருக்கு அசிங்கமாக தெரியவில்லை. எல்லாம் ஒளிப்பிரகாசத்துடன் காட்சியளித்தன. வாழ்க்கை மீது நீங்கள் எதை முன்னிலைப்படுத்துகிறீர்களோ அதுவே வாழ்வாக அமைகிறது. வாழ்க்கை உங்களை பிரதிபலித்து காட்டுகிறது. உங்கள் மனதில் அசிங்கம் இருந்தால் எல்லா இடங்களிலும் அதையே காண்பீர்கள். உங்கள் மனம் சூதுவாதற்று இருந்தால் வாழ்க்கை கன்னித்தன்மையுடன் இருப்பதை காண்பீர்கள். உங்கள் சொந்த எதிரொலிகளை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான துறவியால் உலகில் எந்த ஒரு பாவியையும் காண முடியாது. நீங்கள் துறவிகள் என்று கூறுபவர்கள் எல்லாம் பெயரளவுக்குத்தான். அவர்களை பொறுத்தவரை இந்த உலகம் பாவிகள் நிறைந்ததாக இருக்கிறது. கண்டனம் தெரிவிப்பதற்காகவே அவர் உயிர் வாழ்கிறார். அவர்கள் கண்டனம் செய்யும் அளவுக்கு ஜனங்களின் மனதில் தாங்கள் பாவிகள் என்ற உணர்வு அதிகரிக்கிறது. உங்களை தாழ்த்தி சொல்லும் அளவுக்கு ஏற்ப அவர்கள் அகந்தை சந்தோஷம் கொள்கிறது. ஒரு நிஜமான துறவி எப்போதும் பாவிகளை சந்திப்பதே இல்லை. இதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவர் தேடி பார்த்தாலும் பாவியை கண்டுபிடிக்க முடியாது. இதுவே உண்மையான துறவிக்கான விளக்கமாகும். வாழ்வில் எங்கும் அசிங்கத்தை ஒருவர் காண்பதில்லையோ அவருக்கு முழு வாழ்வும் மாறுதல் அடைந்து விடுகிறது. இது நம்ப முடியாத அளவு பேரழகுடன் திகழ்கிறது. அது முழுமையான அழகுடன் இருக்கிறது. வாழ்க்கை முழுமையான அழகுடன் திகழும் அந்த தருணம் உங்களுக்கு ஏற்படும் போது நீங்கள் தெய்வீகத்தை அறிவீர்கள். அது ஒரு மனிதன் அல்ல. அதை நீங்கள் எங்கும் நேரடியாக எதிர்கொள்ள முடியாது. அதற்கு வடிவமும் இல்லை, பெயரும் இல்லை. தெய்வீகம் என்பது ஒரு தரிசனம். உங்களுக்கு ரசனை குறித்த விழிப்புணர்வும் நுண்ணுணர்வும் இருந்தால் மட்டுமே அந்த தரிசன உணர்வை நீங்கள் பெற முடியும். செத்த நாயிடம் ஏதோ ஒரு இணையற்ற அழகை இயேசுவால் காண முடிந்தது. அதன் பற்கள் முத்துக்களை விடவும் வெண்மையாக இருக்கின்றன என்று அவர் கூறினார். அந்த வெண்மையில் தெய்வீகம் வெளிப்பட்டது. அந்த வெண்மையில் தரிசன உணர்வை அவர் பெற்றார். ஒரு அழகான சூரிய உதயத்தை உங்களால் பார்க்க முடியவில்லையே. தரிசனத்தை ஒரு அழகான ரோஜா மலரில் பார்க்க முடிவதில்லையே. அழகான ஆண் பெண்களின் முகத்தில் அதை பார்க்க முடிவதில்லையே. குழந்தையின் கபடமற்ற கண்களில் அதை காண முடிவதில்லையே. அதை தவிர நாம் வேறு எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் தேடல் எல்லாம் வீணாகிறது. ஆன்மீகம் என்பது கூர்மையான விழிப்புணர்வு பெறுவது தவிர வேறல்ல. அது எல்லாவற்றையும் இணையற்ற அழகுள்ளதாக மாற்றிவிடுகிறது. அழகே தெய்வீகமாகும் என்கிறார் ஓஷோ.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.